தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 13வது ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2020 எட்டு அணிகளில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய வெளிநாட்டு வீரர்களை பற்றி பார்க்கலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது ட்ரெண்ட் போல்ட். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடவிருக்கிறார் ட்ரெண்ட் போல்ட். இவர் இதற்கு முன்னர் டெல்லி அணிக்காக விளையாடியிருந்தார். இவர் சிறந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். இவர் சிறந்த விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆவார். வலதுகை பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுபவர். இரண்டாவதாக நாம் பார்க்கிருப்பது சாம் கரன். சென்னை அணிக்காக களமிறங்கும் இடதுகை இளம் வேகப்பந்து வீச்சாளர் இவர். சென்னை அணியின் ஆடும் லெவனில் கண்டிப்பாக இவர் இடம்பெறுவார். அது மட்டுமல்லாது மிக சிறந்த நடுவரிசை பேட்ஸ்மேன் ஆவார். இவர் இதற்கு முன்னர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியில் இடம்பெற்றிருந்தார். இவர் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக சென்னை அணிக்கு கைகொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது இயான் மோர்கன். கொல்கத்தா அணிக்காக களமிறங்க தயாராக இருக்கிறார் இயான் மோர்கன். மிக சிறந்த பேட்ஸ்மேன். அணியின் எந்த வரிசையில் களமிறங்கினாலும் சிறப்பாக ஆடக்கூடியவர். இவர் தற்போது சிறந்த ஃபார்மில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்கிருப்பது ஒசானே தோமஸ். ராஜஸ்தான் அணியில் இடம்பெற்றுள்ளார் தோமஸ். அந்த அணியில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இடம்பெறவில்லை எனில் அந்த அணியின் முதல் தேர்வு இவராகத்தான் இருக்க முடியும். மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசி விக்கெட் வீழ்த்தும் திறமை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கிறிஸ் ஜோர்தான். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக விளையாட இருப்பவருக்கு இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த கிறிஸ் ஜோர்தான். இவர் திறமைமிக்க சிறந்த டெத் பவுலர் ஆவார். யார்க்கர் பந்துகளை வீசுவதில் வல்லவர். 2019ஆம் ஆண்டு கிங்ஸ் லெவன் அணிக்கு டெத் ஓவர்கள் சிறப்பாக பந்து வீசி கை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஷிம்ரன் ஹெட்மேயர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக இந்த வருடம் களமிறங்க போகிறார் ஷிம்ரன் ஹெட்மேயர். இவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டியில் சதமடித்து மீண்டும் ஃபார்முக்கு வந்தார். கடந்த ஐபிஎல்லில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இடம்பெற்று சரியாக ஆடவில்லை. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக டெல்லி அணியின் முக்கிய வீரராக இவர் இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஆரோன் ஃபின்ச். ஆரோன் ஃபின்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக களமிறங்க உள்ளார். 2020 போட்டிகளில் 2 முறை 150க்கும் மேற்பட்ட ரன்கள் குவித்திருக்கிறார். உலகின் மிக அபாயகரமான பேட்ஸ்மேன்களில் இவரும் ஒருவர். இந்த முறை பெங்களூர் அணிக்கு நல்ல துவக்கம் அளித்து அந்த அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிப்பார். கடைசியாக நாம் பார்க்கிருப்பது முகமது நபி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கும் வீரர் முகமது நபி. கடந்த சீசன்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இவரை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொல்லலாம். மிகச்சிறந்த பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மற்றும் சிறப்பாக சுழற்பந்து வீசுபவரும் கூட. இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் முக்கிய திருப்பிச்சீட்டாக இவர் விளங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.